அனைவருக்கும் வணக்கம். பாடம் தமிழ் வகுப்பு வந்து ஆறாம் வகுப்பு. ஆறாம் வகுப்பில் நமக்கு வந்து பாடப்புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள நம்ம ஒரு எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். பத்தியை படித்து விடையை தருக. பத்தியை படித்து விடையை தருக, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் நம்ம படிக்கிறோம்ல, அந்த பத்தியை படிச்சுட்டு கீழே இருக்கிற அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சரை நம்ம எழுத போகிறோம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வகுப்புக்கு போகலாம். விடையை தருக, இந்த பேராகிராஃபில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, கதை மாதிரி, யாரையாவது பற்றி ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம படிச்சுட்டு அதுக்கு தகுந்த கேள்வி கேட்டிருக்கிறதுக்கு தகுந்த பதிலை கொடுக்கணும். வாங்க அந்த பத்தி வந்து எதை பற்றி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. அது 1921 ஆண்டு. அந்த வருஷம் எந்த வருஷம்? 1921 ஆண்டு. மத்திய தரைக்கடலில் பயணம் செய்கிறாங்க. மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஒரு கப்பலானது இங்கிலாந்தை நோக்கி போயிட்டுருக்கு. பயணத்தை நோக்கி, இங்கிலாந்தை நோக்கி போயிட்டுருக்கு. இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. எது வழியா? மத்திய தரைக்கடல் வழியா. மத்திய தரைக்கடல் வழியாக ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். சரிங்களா, தமிழர் அப்போ அந்த கப்பலில் பயணம் செய்கிறார். தமிழர் ஒருவர் வந்து அந்த கப்பலில் மேல்தளத்தில், அந்த மாடி, முதல் மாடி சொல்லுவோம்ல, அந்த மேல்தளத்தில் வந்து தலை கொஞ்சம், நம்ம கப்பல்லாம் பார்த்துருப்போம், கொஞ்சம் வந்து என்னது கம்பி கம்பியாக போட்டிருக்கு, கொஞ்சம் கேப் இருக்கும். அதில் வந்து நம்ம வெளியில் என்ன நடக்குது, இந்த கடலில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம், அந்த கடல் அலைகள், இந்த கடல் அழகெல்லாம் ரசிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருப்பாங்க. சேர்லாம் போட்டிருப்பாங்க, உட்காந்து நம்ம ரசிக்கலாம். அந்த மாதிரி அந்த மேல்தளத்தில் அந்த கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நின்று கடல் அலைகளை வந்து பார்த்து கொண்டே வரார். சரிங்களா, கடல் அலைகளை வந்து பார்த்துட்டு வரார். கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. திடீர்னு அவர் மனசில் ஒரு கேள்வி எழும்புது. எங்கே தமிழர் ஒருவர் பயணம் செய்கிறாரு, மத்திய தரைக்கடல் வழியாக ஒரு கப்பல் வந்து இங்கிலாந்தை நோக்கி போயிட்டுருக்கு. இங்கிலாந்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது அந்த கப்பலில் தமிழர் ஒருவர் வந்து பயணம் செய்கிறார். மேல்தளத்தில் வந்து நின்று பார்த்துட்ருக்காரு, கடல் அலைகளை பார்த்துட்ருக்கிறார். திடீரென அவர் உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கின்றது என்ற வினா எழுந்தது. திடீர்னு அவருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்புது. அந்த மேல் முதல் தளத்தில் வந்து நின்று என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, கடலினுடைய அலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சு, கடல் நீர் வந்து ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கின்றது அப்படிங்கிற எண்ணம் தோன்றுச்சு. திடீர்னு இந்த நீர் வந்து ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றுனது. சரிங்களா, அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. அந்த வினா, அந்த கேள்வி வந்து அவரை வந்து தூங்கவே விடவில்லையா. இது ஏன் வந்து நீல நிறமாக இருக்குது, இந்த கடல் வந்து ஏன் நீல நிறமாக இருக்குது, ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த கேள்வி தான் அவர்கிட்டயே எழும்பிக்கிட்டே இருக்கு. ஏன் நீல நிறமாக இருக்குது இந்த கடல் வந்து அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. அவரை உறங்கவே விடலையா, தூக்கமே வரலையா. இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும், ஏன் நீல நிறமாக இருக்குது கடல் நீர் அப்படின்னு சொல்லி, இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போகிறார், உறங்கவே இல்லையே. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். அந்த தமிழர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர், அவர் இந்தியாவுக்கு வரார். இங்கே இங்கிலாந்து பயணம் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு காலடி வைக்கிறார், இந்தியாவுக்கு திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். எந்தெந்த உதவியோடு என்ன பண்ணுறாரு, ஆய்வை மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
இந்தியா திரும்பின உடனே இங்கிலாந்திலிருந்து பயணம் முடிச்சுட்டு எங்கே வராரு, இந்தியா வந்த உடனே தன்னுடைய ஆய்வை மேற்கொள்கிறார். ஏன் வந்து கடல் நீர் வந்து நீல நிறமாக இருக்குது அப்படிங்கிற ஆய்வை வந்து மேற்கொள்கிறாரு. அதுக்கு என்னென்ன ஒரு என்னென்ன உதவியாக அதை எடுத்துக்கிறாரு அப்படின்னாக்கா, பாதரச ஆவி விளக்கு, பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்குகிறாரு. சரிங்களா, தமது ஆய்வை தொடங்குகிறார். அடுத்து பாருங்கள், அடுத்ததில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28 நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். அப்போ அந்த தமிழர் யார், சர் சி வி ராமன் அவர்கள் தான். சரிங்களா, இயற்பியல் துறையில் சிறந்து விளங்கிய நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த சர் சி வி ராமன் அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. அவங்க மனசில் தான் தோன்றியிருக்கு கடல் நீர் வந்து ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, என்ன காரணம் ஏன் நீல நிறத்தில் இருக்குது அப்படின்னு. சரிங்களா, ஆய்வின் முடிவில் 1928 பாருங்கள், ஒரே ஒரு இதாக வருது பாருங்கள், 1928 பிப்ரவரி 28 கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியம், அவருடைய கண்டுபிடிப்பு வந்து எப்போ, 1928 பிப்ரவரி 28 பிப்ரவரி 28 நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28 நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கின்றோம். கண்டுபிடித்த அந்த நாள் 28 பிப்ரவரி 28 எப்போ, 1928 பிப்ரவரி 28 நாளை வந்து நம்ம என்ன நாளாக கொண்டாடுகின்றோம், ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கின்றோம். அவர் யார் தெரியுமா, அவர்தான் சர் சி வி ராமன் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சர் சி வி ராமன் அவர்களுக்கு தான் இந்த எண்ணமானது தோன்றுச்சு, ஏன் கடல் நீர் வந்து நீல நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோன்றுச்சு. நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான வெற்றிகளையும் பெற்று இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாங்க, அதற்குரிய கேள்வி பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார், அந்த ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார், சர் சி வி ராமன் அவர்கள் தான் ராமன் விளைவை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. செகண்ட் கேள்வி பாருங்கள், ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது, ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது, என்ன கேள்வியாக இருக்கும், அவர் மனசில் என்ன தோன்றுச்சு, கடல் நீர் ஏன் என்னது, கடல் நீர் ஏன் கருப்பாக காட்சியளிக்கின்றது அப்படின்னு சொல்லி தோன்றுச்சா, இல்லை கடல் நீர் ஏன் நீல நிறமாக இல்லை அப்படின்றது அந்த எண்ணம் வந்ததா, இல்லை கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கின்றது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததா, இல்லை கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனசில் தோன்றி உறங்க விடாமல் பண்ணிச்சா, எது இதில் கரெக்டாக இருக்கும், கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவரை உறங்க விடாமல் பண்ணி நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான ஆய்வுக்கான வெற்றியையும் கண்டுபிடித்து அந்த கண்டுபிடிப்பை எப்போ வெளியிட்டார், 28 பிப்ரவரி 28 நாள் வெளியிட்டார். அந்த நாளை தான் நம்ம தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுகின்றோம். சரிங்களா, தேசிய அடுத்த கேள்வி பாருங்கள், அடுத்த கேள்வி மூணாவது கேள்வி, தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகின்றது, தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான பதில் வந்து பாருங்கள்,
பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடி மகிழ்கின்றோம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. சரிங்களா, அடுத்தது பாருங்கள். இப்பத்திக்கு வந்து பொருத்தமான தலைப்பீடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இந்த என்னன்னு இந்த பொருத்தமான தலைப்பு வந்து என்னவாக இருக்கும், என்ன போடலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ராமன் அவர்களின் கண்டுபிடிப்பு, இல்லை சர் சி வி ராமன் அவர்களின் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி போடலாம். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பத்தியும் இந்த மாதிரி படித்து இதுக்கான கேள்விக்கான பதிலை வந்து சரியான முறையில் நம்ம எழுதணும். பாருங்கள், இப்போ இந்த பத்தியை படித்து இதுக்கான கேள்வி எழுதுறதை விட நம்ம வந்து ஒரு புது, அதாவது ஒரு மனிதனை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். சர் சி வி ராமன் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி அவருடைய ஆய்வில் இது ஒரு ஆய்வு. சரிங்களா, கடல் நீர் வந்து ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கின்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட தோன்றுச்சு. சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, சரி, நன்றி குழந்தைகளா. நம்ம அடுத்த வகுப்பில் வேறு ஒரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.